போதிய உணவுப் பொருள் கிடைக்காத காரணத்தினால் குப்பை மேட்டிற்கு வரும் யானைகள் அங்கிருக்கும் பாலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் உள்ளிட்ட குப்பைகளை உண்ணும் அவலம் இலங்கையில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மேலும் இதன் காரணமாக யானைகள் உயிரிழக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இலங்கையின் அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனை பகுதியில் உள்ள அஷ்ரப் நகரில் குப்பைகள் கொட்டப்படும் இடம் ஒன்று அமைந்துள்ளது இங்கு தினமும் சராசரியாக நூற்று முப்பது டன் எடையுள்ள குப்பைகள் கொட்டப்படுகின்றன இதன் காரணமாக அங்கு குப்பைகள் மழை போல் குவிந்து காணப்படுகின்றன அம்பாறை மாவட்டத்தில் உள்ள பல உள்ளூராட்சி சபைக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் இங்குதான் கொட்டப்படுகின்றன இங்கு கழிவுகளை கொட்டும் உள்ளூராட்சி சபைகளிடமிருந்து எடைக்கு ஏற்ப அரசு கட்டணம் வசூலித்து வருகிறது இந்நிலையில் இந்த குப்பை கொட்டப்படும் பகுதிக்கு உணவை தேடி இருக்கும் வனப்பகுதியிலிருந்து யானைகள் படையெடுத்து வருவது தினசரி காட்சியாகிவிட்டது குப்பையில் உணவு தேடும் யானைகள் கழிவுகளில் கலந்திருக்கும் பாலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் போன்றவற்றையும் விழுங்கி விடுகின்றன இதன் காரணமாக சில யானைகள் இறந்துள்ளன என்கிறார் அந்த குப்பைமேட்டில் பணிபுரியும் ஊழியரான நூருல்லா அந்த குப்பைமேட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் விவசாய நிலங்கள் உள்ளன அங்கு விவசாயம் மேற்கொள்ளப்படும் காலங்களில் விவசாயிகள் தமது பயிர்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபடுவார்கள் அதனால் குறைந்த அளவில்தான் யானைகள் குப்பைமேட்டிற்கு வரும் ஆனால் நெல் அறுவடை முடிந்ததும் அறுபதுக்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டமாக இந்த பகுதிக்கு வருவதாக நூருல்லா கூறுகிறார் இந்த குப்பை மேட்டிற்கு அருகில் பள்ளக்காடு என்ற வனப்பகுதி அமைந்துள்ளது அங்கிருந்துதான் யானைகள் வருவதாக அட்டாளைச்சேனை பிரதேச சபையின் முன்னாள் பணியாளர் சல்சபில் என்பவர் கூறுகிறார் வனப்பகுதியில் போதிய உணவு கிடைக்காததே யானைகள் குப்பைகளை தேடி வருவதற்கான காரணம் என்றும் அவர் தெரிவிக்கிறார் வரும் வந்து இங்கே இருக்கிற